இந்த வீடியோவை வழங்குவோர் mywebby.com இலவசமாக .com டொமைன் பெற mywebby.com. சினிமாவோட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் யூஸ்வலாக உங்களுக்கு எப்படி இன்ட்ரோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரிட்டியான காஜியஸான ஹீரோயின் சமந்தா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டான வேர்ட்ஸில் ஆரம்பிப்பாங்க. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட்டான சர்ப்ரைஸான கிஃப்டோடு ஆரம்பிக்கலாம், பார்க்கலாம். வெல்கம் டு மை ஷோ. தேங்க்யூ. கிஃப்ட் மஞ்ச. தேங்க்யூ. அப்பாடா, இந்த மஞ்ச் வாங்குறதுக்காக காலைல ஒரு ஆறு ஏழு கடை ஏறி அப்படியே இங்க ஏன் கடை கிடைக்கிறது இல்லை? இல்லை, ரொம்ப கிடைக்கல. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு இந்த விஷயம் தெரியும். ஆமா, ரொம்ப உங்களுக்காக ஏழு எட்டு கடையெல்லாம் ஏறி இருந்தேன். கிஃப்ட் ராப் பண்ண முடியல, பரவாயில்ல. தேங்க்யூ வெரி மச். சமந்தா ஹாப்பி தானே? ரொம்ப ரொம்ப குமுதா ஹாப்பி என்னாச்சு. சூப்பர். ஸோ ஷோ வந்து சூப்பராக போகும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமா, வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மாதிரியே இருக்கு. வெரி ஹாப்பி டு உங்களை இந்த ஷோவில் வந்து கெஸ்டாக பேசுகிறேன். சூப்பர். அப்போ யூ-டர்ன் ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்டு கால் உங்களுக்கு எப்போ வந்தது? இந்த டைரக்டர் வந்து அவரோட முதல் படத்துலேருந்து, அவர் முதல் படம் வந்து லூசியா. ஸோ நான் அவரோட முதல் படமே பார்த்தேன், அண்ட் அவங்க கன்னடாவில் பெரிய ஹிட். ஸோ அப்போலேருந்து நான் டச்சில் தான் இருக்கேன் அவரோட, யூனோ. பட் ஐ டிட் நாட் நோ ஹி வாஸ் மேக்கிங் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம். ஒரு பொண்ணு சுற்றி கதை எனக்கு தெரியாது. ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன இது, என்கிட்ட சொல்லாமல் யூ ஜஸ்ட் டிட் இட் இன் கன்னடா? ஹவு டேர் யூ. அவர்னா லைக் ஹீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட். பவன்குமார் இந்த ஹீ லிவ்ஸ் இன் இஸ் ஓன் ரூல்ஸ். அவரே யூனோ ப்ரொடியூஸ் பண்ணுவார், அவரே டைரக்ட், அவர் டைம் எடுத்துப்பார். ஹீ இஸ் நாட் யூஸ் டு லைக் ஃபாலோயிங் அ சர்டன் வே டு டூ ஃபிலிம்ஸ். நம்ம எல்லோரும் ஒரு பெரிய படம், ஒரு அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு டைரக்டர் இருப்பார், யூனோ. இட்ஸ் அ காம்பினேஷனில். அவருக்கு வந்து அந்த காம்பினேஷன் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அவர் மேலே தன்னம்பிக்கை மட்டும்தான் இருக்குது. ஹீரோயின் மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு பவன்குமார். ஓகே. ஸோ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே நான் வந்து அவரோட டச்சுக்கு வந்து லைக் யூனோ வாட், லெட் மீ கோ, அட்லீஸ்ட் லெட் மீ ப்ரமோட் வாட். நான் போய் பெங்களூர் போயிட்டு கன்னடா யூட்டனை ப்ரமோட் பண்ணேன். அப்போவே சினிமா ரிலீஸ்க்கு முன்னாடி ஐ நியூ தேர் வாஸ் சம்திங் இன் திஸ் ஃபிலிம். ஸோ ரிலீஸ் ஆகும்போது இட் பிகேம் ஐ ஹிட் தேர். அண்ட் ஆக்சுவலி ரிலீஸ் ஆன முன்னாடியே நான் வந்து சைன் பண்ணிட்டேன், லைக் ஆஸ் அன் ஐ டிசைடட் தட் நான் இந்த படம் பண்ணியே ஆகணும். அண்ட் ஹீ ஆல்சோ டிசைடட் தட் ஹீ வுட் மேக் திஸ் ஃபிலிம். ஸோ த ஃபிலிம் இன் கன்னடா பிகமிங் அ ஹிட் வாஸ் போனஸ். ஸோ ஆல்ரெடி அது அங்கே ஹிட் ஆச்சு. அண்ட் திஸ் நீட்ஸ் அ பிகர் ஆடியன்ஸ் எனக்கு தோணுச்சு. And that's why presenting it in both Tamil and Telugu. So, Kannada, appo padam pannappo neenga ungalku avar mela kobam illaya? Thaan inga or heroine irukken, enna vachi script pannaama eppadi Shraddha Srinath vachi neenga script pannala appdinu kobam vanducha? Kattayama light ah vandirukke. Kattayama, how dare you? How dare you are? But it's that's his way of thinking. And actually inda padam panna convince pannade periya vishayam, because you know filmmakers, certain filmmakers are like, you know, malayalam directors ay convince panni tamil kootittu varudhu illa telugu romba kashtam, romba kashtam, romba kashtam. Avanga anga enna panna like evlo per hit kudutalo avanga varradhukku konjam, you know, they feel a bit inhibited. So I'm glad avar vandu indha step eduthittu tamil telugu la rendu language liyum panni we have given our most honest shot. So I think that கன்னடா வெர்ஷனை விட ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர் இந்த வெர்ஷனை. ஸோ இந்த சமந்தா பண்ணுறப்ப பண்ணி தானே ஆகணும், நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணாமல் இருக்க முடியும்? ஐயோ கடவுளே, ஐ ஹோப் ஸோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து சீமராஜா வெயிட்டிங் சூப்பர் டீலக்ஸ். ஸோ சீமராஜா ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க. ஆமாம், சார், சீமராஜாவும் செப்டம்பர் 13 தான். அந்த கம்பு எடுத்துட்டு வாங்க, சுற்றி காமிச்சிட்டே சொல்லுவாங்க, சிலம்பம் பண்ணி காமிச்சு சொல்லுவாங்க. ஆமாம், அவர் வந்து தீனி போட்டார் எனக்கு அந்த சிலம்பம் கொடுத்து. ஸோ எவ்வளோ நாள் சிலம்பம் கற்றுக்கிட்டீங்க, எப்படி இருந்தது? நான் வந்து ஆக்சுவலி அவர் இந்த சிலம்பத்தை பற்றி பேசும்போது வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எனக்கு தெரியும், ஓகே யூ கேன் சீட் அண்ட் யூ கேன் புட் அ டூப் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். டூப் போட்டுக்கோங்க சார். ஆனால் அந்த
நான் நிறைய வீடியோஸ் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் அந்த நிறைய பொண்ணுங்க அது பண்ணுறது மதுரையில் எஸ்பெஷலி ரொம்ப 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 ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, ஓகே இவ்வளோ அவங்க இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது நம்ம வந்து 100% ட்ரை பண்ணணும். சும்மா அன்னைக்கு அன்னைக்கு போயிட்டு 8:00 அப்படியே ஃபஸ்ட் டைம் அது பிடிச்சி ஓகே யூனோ க்ளோஸ்அப் மட்டும் எடுத்துக்கோங்க, பாடி டபுள் வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லாமல் ஓகே ட்ரை பண்ணலாம், ஐ வில் கிவ் இட் மை ஆனஸ்ட் ஷாட். So, I took an instructor and I'm very happy that I'm doing the portion. இப்படி கேமரா வச்சு எடுத்தாங்க அதே படத்தில் வரும். தேர் இஸ் நோ கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து சூப்பர் டீலக்ஸ் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்க, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் விஜய் சேது பற்றி அந்த கூட ஒர்க் பண்ணது? சூப்பர் டிலக்ஸ் வந்து அது ஒரு தனி படம், அது அது எந்த லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாத ஒரு படம். அப்படி என்னங்க படம் எந்த லிஸ்ட்லேயுமே சேர்க்க முடியாத படம்? அவர் அது குமார் ராஜா வந்து அவர் வழி தனி வழி, சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் குமார் ராஜா வழி தான் தனி வழி. நான் சொல்லலை, சமந்தா சொல்லியிருக்காங்க கட்டாயமாக. அது அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த படம் வந்து விஜய் சேதுபதி, ஃபஹாத் ஃபாசல், நான், ரம்யா கிருஷ்ணா மேம், யாரெல்லாம் இந்த படம் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து லைக் ஜஸ்ட் இவர் வந்து இவ்வளோ தைரியமாக இப்படி ஒரு ஸ்கிரிப்டே எழுதியிருக்காருன்னா நம்ம வந்து இந்த மாதிரி டேலண்ட் அண்ட் இந்த மாதிரி ஒரு நியூ திங்கிங்கை வந்து என்கரேஜ் பண்ணணும். சும்மா வீட்டில் உட்காந்து நல்ல படங்கள் வர மாட்டேங்குது, புதுசாக எதுவுமே காட்ட மாட்டேன்றாங்க. அது பதிலாக ஓகே இந்த மாதிரி ஹீரோயின், இந்த படம் ஹீரோன் சூப்பர் டிலக்ஸ் ஹீரோன்னு ஓரியன்ட் கிடையாது. ஆனால் கேரக்டர் இஸ் வெரி வெரி நியூ. லைக் பொதுவாக ஒரு ஆக்டிங் பண்ணும்போது ஒரு சீன் பண்ணோன்னா எங்கேயாவது நம்ம சப்கான்ஷியஸ்லேருந்து தேடி கொண்டு வருவோம் மூஞ்சியில். இல்லை லைக் எனி வெதர் அது வந்து சாரோவாக இருக்கட்டும், அது வந்து கோவம் இருக்கட்டும், ஆர் ரொமான்ஸ் எதுவுமே நம்ம எங்கேயோ பார்த்துருப்போம், இல்லாட்டி எங்கேயோ லைக் ஃபீல் பண்ணியிருப்போம், அது வந்து கொண்டு வருவோம். ஆனால் இவர் படத்தில் இந்த கேரக்டர் மட்டும் அது என்னால் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்த்ததில்ல, நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் யூனோ ஐ சுத்த 1% கூட சிமிலாரிட்டி இல்லை அப்படி ஒரு கேரக்டர். ஸோ இட் வாஸ் வெரி நியூ டு பர்ஃபார்ம் திஸ் கைண்ட் ஆஃப் அ கேரக்டர். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. யூனோ இந்த இவ்வளோ ஒரு அந்தா சொன்னேன் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ என்னை புஷ் பண்ண, புதுசாக ஒரு புஷ் பண்ண யோசிக்க வச்ச ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நாக சைத்தன்யா வந்து உங்களோட ஸ்டோரிஸ் சூஸ் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை அப்புறமும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் நீங்கள் தான் பார்க்குறீங்க? இது எங்களுக்கு ஜாப் தான், ஜாப் தான் இன்னும். ஸோ ஜாப் ஜாபாக இருக்கும் வீட்டில், ஜாப் பற்றி அவ்வளோ எவ்வளோ பேசுறது இல்லை. கோட்டை தாண்டி நீங்கள் வரக்கூடாது. ஆமாம், இப்போ செப்டம்பர் 13 நாங்களும் யூ-டர்ன் தெலுங்கு வர்சஸ் ஷைலஜா ரெட்டி அலுடு அவரோட படம் 13 தருது பார்த்தீங்களா? எவ்வளோ எவ்வளோ கெத்து இல்லை, கெத்தா யார் வந்தாலும் பார்த்துக்கலாம். ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறது? ஸோ இட் இஸ் அந்த ஊர் ஃபுல்லாக அந்த டைம் பார்த்தோம்னா நம்ம போஸ்டராக தான் இருக்கும், இந்த பக்கம் நம்ம ஹஸ்பண்ட் போஸ்டர், இந்த பக்கம் நம்ம போஸ்டர், செம்ம ஹாப்பியாக இருக்கும்ல பார்க்கவே. ஹிட்டானா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் எல்லாரும். ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா யார் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி போவா? டர்ன்ஸ் எடுத்துப்போம். யூ டர்ன் எடுத்துப்பீங்களா? ஒரு வாட்டி நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஒரு வாட்டி நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ எல்லாமே கல்யாணம் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. இப்போ வா, வாட் அ ஆன்சர் வா, இப்படி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு தெரியல இப்போ. ஸோ வந்து ஒரு 5 செலிபிரிட்டி நேம் நான் சொல்கிறேன், அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்க அந்த வேர்ட் சொன்னோன்னே அவங்க நேம் கேட்டோன்னே உங்களுக்கு என்ன விஷயம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து விஜய் சார். ஆன் ஸ்க்ரீன் பர்சனாலிட்டி இஸ் லைக் யூனோ ஹீஸ் எஸ் சூன் எஸ் பிஃபோர் ஷார்ட் ஹீஸ்
Hi. So quiet. Okay. On screen, it's like magic. Sometimes, na vandu neriya shot la action solumbodhu appadi அப்போ சொல்லுவார், அட்லீஸ்ட் சொல்லுவார், கட் 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 என்னையா பண்ணுற மறந்துட்டு இல்லை இவர் என்ன இப்படி அப்படியே ஹி ஜஸ்ட் சேஞ்சஸ் அண்ட் த காமெடி அண்ட் த டைமிங். ஸோ அந்த இட்ஸ் ரியலி கிரேட், ரியலி ரியலி கிரேட். ஸோ எனக்கு புரியாது, ஹவு கேன் யூ பி ஸோ குவாய்ட், ஸோ ரிசர்வ்ட் இன் ரியல் லைஃப், பட் ஆக்ஷன் போது தட் மீன்ஸ் எல்லா எனர்ஜியும் சேவ் பண்ணி கேமரா ஆன் பண்ண அப்படியே ஒரு ஸ்பாட்ல பேசும்போது நண்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அது நான் கற்றுக்கணும்னு நான் அதுக்கப்புறம் நான் அவர்கிட்டலேருந்து இது கற்றுக்கணும், குவாய்ட்டாக இருந்துட்டு. இட்ஸ் லைக் இட் இஸ் லைக் கேமரா ரோல் சொல்லும்போது ஒரு பர்ஸ்ட் வரும் இல்லை, அது நம்ம கேமராக்கு பின்னாடியும் வேஸ்ட் பண்ணிட்டா மேபி டோன்ட் கம். ஸோ அவர்கிட்டலேருந்து அது கற்றுக்கணும்னு ஐ பின் ட்ரை. சூப்பர். சிவகார்த்திகேயன், சிவகார்த்திகேயன் காமெடி அவர் வந்து 24 hours காமெடி. அதுவும் அவரும் சூர்யானா சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் போய் அந்த குரூப்பில் உக்காந்துடுவேன், ஏன்னா நம்ம வெளில இருந்தாலும் சரி நம்மள ஓட்டிடுவாங்க, நம்ம அந்த குரூப்பில் இருக்கிறோம் ஓட்டுறது, அவ்வளோதான். அது அவங்க தனியாக உக்காந்தானா நாங்கள் போயிட ஓட்டுவேன். சிவகார்த்திகேயன் எங்கே இருக்கீங்க? நான் வரேன். சூர்யா அப்படி சொன்னா அழகு, ஏன்னா ஹீ இஸ் த மோஸ்ட் குட் லுக்கிங், ரைட்? ஹீ இஸ் வெரி வெரி குட் லுக்கிங். எல்லாம் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபீச்சர்ஸ், மூக்கு, ஐஸ், எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஹீஸ் அ வெரி வெரி குட் லுக்கிங். ஸோ அது சூர்யானா குட் லுக்ஸ். ஸோ அதர்வா, அதர்வா அதர்வா ஏன் ஹெட்ல பேபி, பேபி இஸ் அ பேபி. அப்போ முதல் படம், அண்ட் நவ் ஹீஸ் க்ரோன் அப் ஸோ மச், அண்ட் I feel very close to him because appo he lost his father also nanga and the timeless. So I feel na vande avaroda career vande I keep following, seeing is this boy doing good. So I wish him genuinely, I'm a very big well wisher of Atharva. ஸோ வந்து எங்களோட ஃபேவரேட் அப்படின்னா நாங்கள் சமந்தாவை சொல்லுவோம். ஸோ சமந்தா உங்களோட ஃபேவரேட் என்ன அப்படின்னு சில விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ் கேட்கலாம் அப்படி. ஓகே. ஸோ உங்களோட ஃபேவரேட் ஹீரோ அப்படின்னு யார்? நாக சைத்தன்யான்னு சொல்லக்கூடாது. ஹீரோ இப்போ இந்தியாவில் கொஞ்சம் அப்சசிவாக நான் பார்க்குறேன் நவாஸுதீன் சித்திக்கி. ஹீரோயின் இப்போதைக்கு ராதிகா ஆப்டே. ஃபேவரட் ஃபுட், ஃபேவரட் ஃபுட்டு வீட்டு சாப்பாடு தான். ஃபேவரட் ஸ்பாட், ஃபேவரட் ஸ்பாட் வீடு. ஸோ வந்து சாங்ஸ் நிறையா கேட்பீங்கல்ல? யா. ஓகே சூப்பர். நான் வந்து தமிழ் சாங்ஸ் எல்லாமே ஃபேவரட்டான, எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான தமிழ் சாங்ஸை நான் இங்கிலீஷில் நான் பாடுவேன், அது எந்த தமிழ் சாங்னு நீங்கள் கண்டுபிடிக்கும். ஓகே, ரெண்டு சாங் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன சாங் அப்படின்னா, யூ ஒன்லி யூ ஒன்லி சவுண்ட் இன்சைட் மை ஹார்ட். நீ தான் நீதானே நீதானே. அப்போ கண்டுபிடிச்சிங்களா? இவ்வளோ கேவலமாக எழுதிட்டு வந்துருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறேன் கண்டுபிடிக்கிங். என்ன சொல்ல இது, என்ன சொல்ல என்ன சொல்ல, இது தனுஷ் படம் தானே? ஃபுல்லாக படிக்கிறதுல கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக ஃபுல்லியேட்டாக இருக்கீங்க. அதனால் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கா, ஈஸியாக இருக்கா? பாருங்கள், டஃப்பான க்வெஸ்சன் ஒன்று வருது. ஐ ஃபெல்ட் த காட் இன் யுவர் க்யூட்னஸ். ஐயோ, வென் ஐ நெக்ஸ்ட் டு யூ ஐ அம் ஃபீலிங் மை செல்ஃப். 24 இது ஏன் பண்ணுறீங்க? சென்னை பாட்டின் பாட்டிங்க நான் இல்லை. யா யா, சம்மல்ல சம பாட்டு. ஸோ இன்னொரு சின்ன ஒரு செக்மெண்ட் என்ன பாருங்க, நெவர் ஹாவ் எவர். ஸோ ஓகே, அந்த மாதிரி விஷயம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் காப்பி அடிச்சு மாட்டியிருக்கீங்களா? நான் வந்து என் பேப்பர் கொடுத்துருவேன் பின்னாடி. வாங்க, யாருக்கு என்ன பேப்பர் வேணும், உங்கள் பேப்பர் கொடுத்துருவீங்க. ஸோ நீங்கள் டாப்பர்னு கேள்விப்பட்டேன், என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து ஆக்சுவலி ஐ யூஸ் டு லைக் எக்கனாமிக்ஸ் அலாட் இன் ஸ்கூல் அண்ட் ஆனால் இப்போ எல்லாமே மறந்து எங்கே போச்சு, எல்லாம் மறந்துருச்சு.
இருந்தாங்க. ஸோ நீங்கள் ரீசெண்டாக உங்களோட மூவிஸில் வர நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குறதா நிறையா விஷயம் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ என்ன ட்ரஸ்ட் அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் தனியாக ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு? ஆமாம், அது பேர் லைக் பிரத்யூஷா. இப்போது ரீசெண்டாக கேரளா ஃப்ளட்ஸ் கூட யூனோ வி ஹேட் ஆல்மோஸ்ட் 75 வாலண்டியர்ஸ். யூஸ்வலி நாங்கள் காசு கொடுப்போம், சின்ன சின்ன வில் டூ லைக் ஒன் ஆன் ஒன். ஆனால் இதுக்கு இதுதான் முதல் தடவை இவ்வளோ பெரிய டீமை வந்து யுனைட் பண்ணி ஆல்மோஸ்ட் 75 வாலண்டியர்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 4-5 லைக் பெரிய ட்ரக்ஸ் வித் ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நாங்கள் கேரளா காமிச்சோம். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி வித் த ஒர்க் தட் பிரத்யூஷா இஸ் டூயிங். ஸோ எவ்வளோ எவ்வளோ வருஷமாக அதை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ட்ரஸ்ட்? இது வந்து 2013 ஆரம்பிச்சது. ஸோ 14 ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு நல்ல ஃபீல் இருந்திருக்கும், ஒரு பாசிட்டிவான வைப்ஸ். இப்போ மோர் தென் 500 கேசஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்ல அதை ஆரம்பிக்கணும், எப்போ அதை ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணி வச்சீங்க? இது நான் என் கரியரில் ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பித்த ஒரு இது முதலே இருந்த ஒரு டிசிஷன். ஏன்னா என் அம்மா வந்து நான் பெரிய ஹீரோயின்னு நிறைய அவார்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஓவராக ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், அவங்க அவங்க லைஃப் ஃபுல்லாகவே அவங்க வேற ஒருத்தங்க நல்லதுக்காக ஆல்வேஸ் அவங்க வேற ஒருத்தங்க நல்லது தான் முதல்ல பார்ப்பாங்க. யூனோ ஸோ தட்ஸ் ஹர் பர்சனாலிட்டி. ஸோ அவங்களுக்கு இதுதான். இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் டாட்டர் ஹீரோன்னு இல்லை, என் டாட்டருக்கு ஒரு பிரத்யூஷான ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் தட் திஸ் இஸ் சம்திங் தட் ஐ டிட் ஃபார் ஹர். சப்போஸ் நீங்கள் ஹீரோயின் ஆகலைன்னா என்ன ஆயிருப்பீங்க? நல்லதானே படித்தேன். ஐ திங்க் எனக்கு மை கோல் வென் ஐ வாஸ் க்ரோயிங் அப் வாஸ் ஆஸ்திரேலியா போயிடணும். ஏன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸில் எல்லோரும் வந்து மை ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவாங்க, அங்கே ஒரு ஜாப். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இன் த ஃபேமிலி டிண்ட் அலவ் மீ டு கோ டு ஆஸ்திரேலியா. ஸோ இட் சேஞ்ச், பார்த்தே மாறிடுச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வந்து யூடர்ன் வந்து கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகணும். யூடர்ன் மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஹிட் ஆகணும் அப்படின்னு நாங்கள் இந்தியா சினிமாவை கிட்ட சார்பாக விஷ் பண்ணிக்கிறோம். இலவசமாக .com டொமைன் பெற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Subscribe to Cinema Vigadan, click the bell icon.